வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இது நம்மளுடைய சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். இது நட நம்பர் 9787277377. நம்மளுடைய சேனலில் இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் ட்ரேடருக்காகவும் பொசிஷனல் ட்ரேடருக்காகவும் நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பேசிக் நாலேஜுக்காக ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் அப்படின்றது நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெக்னிக்கல் வீடியோஸ் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா மார்க்கெட் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றனால டெக்னிக்கல் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றனால டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வந்து லேர்னிங் வீடியோஸ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி வருது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கேமரிலா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட்டர் இருக்குது. கேமரிலா கால்குலேட்டர்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிவோட் பாயிண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஃபெப்னாசி கால்குலேட்டர்னு இருக்குது, கேமரிலா கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த கேமரிலா அப்படின்றத வச்சு நிறைய பேர் கெயின் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேமரிலா கால்குலேட்டர் அப்படின்றது போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் வந்து இந்த பிவோட் ட்ரேடிங் .co.in அப்படின்றது போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன போடணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இப்போ நம்ம பேசிக்காக பார்க்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன கேட்குதுன்னா, ஹை லோ க்ளோஸ், அதாவது நேத்தோட ஹை, நேத்தோட லோ, நேத்தோட க்ளோஸ் கேட்குது. இது மூணையும் கொடுக்கும்பொழுது நம்ம எந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாம், எந்த இடத்துல லாங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லைங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேமரிலாம் இதில் ஓகே. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னைக்கு எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு இந்த டேஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் கூட ஒவ்வொரு நாள். அப்போ இந்த நாளோட ஒன்று சரிங்களா, 1 hour கேண்டில் வச்சுக்கலாம். கிளியராக தெரியும். வேணாம், 15 minutes வச்சோம்னா இன்னொன்று நமக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். 15 minutes இந்த நாள் வச்சுக்கலாம். 17 March இதோட ஓப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 23,402. இங்கே இருக்குது ஓப்பன் ஹைலோலாம் இங்கே இருக்கும். 23,402. அப்போ நம்ம இதில் இன்புட் பண்ணிட வேண்டியதான். ஓப்பன் வேண்டாம், ஹை பார்த்துக்கலாம். ஹை போனது 23,439. 23,439. அடுத்து லோ போடலாம். லோ வந்து 22,002. க்ளோஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். க்ளோஸ் வந்து இந்த கேண்டில் 3:30 22,155. 22,155. இப்போ ஃபைண்ட் வேல்யூஸ் கொடுங்க. ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் என்னன்னு பார்த்தா, அட்வான்ஸ் கேமரிலா ட்ரேடிங் கால்குலேட்டர்னு பேர். இது போட்டுவிட்டு என்ன வருது, கோ ஷார்ட், கோ லாங், ஷார்ட் பிரேக் அவுட், லாங் பிரேக் அவுட், டார்கெட் 1, டார்கெட் 2 அப்படி காமிக்குது. இதில் என்ன சொல்லுது, நேற்று முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு, இன்றைக்கி 22,550க்கு மே 550 போனால் ஷார்ட் அடிங்கங்குது. இப்போ 22,550 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் இதை வேணால் எடுத்து விட்றலாம். 22,550. 17 March முடிஞ்சிருச்சா. இதுதான் 18 March ஃபஸ்ட்டு கேண்டில். இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். இப்போ 22,550க்கு மேலே லாங் எடுக்க சொல்கிறாங்க. சாரி, கோ ஷார்ட். 22,550 எங்கே இருக்குது? இந்த 22,550க்கு மேலே 550 போனால் ஷார்ட்டு. 21,750 வந்தால் லாங்கு. அப்போ 21,750 நேரம் ஒரு கோடு. இருபத்தொன்று 750 ஒரு கோடு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
முதல் நாளை வச்சு நம்ம டிசைட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா, இங்கே இந்த அட்வான்ஸ் கேமராலாம் 22,550 போனால் ஷார்ட் அடிங்க, 21,759 போனால் லாங் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 22,550 போகுதான்னு பார்க்குறோம். காலையில் ஓப்பனிங்கோட ஹையே 22,544 தான். 550க்கு மேலே போனால் தானே நம்ம வந்து ஷார்ட் அடிக்க முடியும், கீழே இருந்தால் ஷார்ட் அடிக்க முடியாதுல்ல. சரி, அப்போ இந்த ஷார்ட்டோட சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, இனிமேல் லாங் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். லாங் வந்து 21,759, 21,759னா இது தான், 759 பிரேக் ஆகிடுச்சு. இங்கே பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. கேமரில் ஃபாலோ பண்ணும்போது 21,759 பையே ஃபுல்லாக கீழே வந்துருச்சா. இப்போ இது இந்த கேமரில் கால்குலேட்டர் கரெக்டானு கேட்டால், இதில் என்னென்னா இதில் வந்து பிளாங்காக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 750 பை பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சா. நம்ம என்ன செய்கிறோம்னா 750க்கு கீழே ஒரு 15 செகண்டில் க்ளோஸ் ஆக விட்டுறலாம். விட்டுட்டு மறுபடியும் இந்த 750க்கு மேலே ஒரு 15 செகண்டில் க்ளோஸ் ஆனால் பை எடுக்கலாம். இங்கே சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்தால் லாங் எடுத்துருங்க, இங்கே போனால் ஷார்ட் அடிங்கிறாங்கல்ல, இங்கே வந்தால் லாங், 760 லாங் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அர்த்தம், இதுதான் ஸ்டாப் லாஸ்னு அர்த்தம். 360 தான் ஸ்டாப் லாஸ். எதுக்கு இவ்வளோ பெரிய 400 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருதுன்னா, இங்கே மூமெண்ட் அதிகமாக இருக்குல்ல, 23,000லேருந்து 22,000னா 1,400 பாயிண்ட் வித்தியாசன்றனால நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும். இங்கே பாயிண்ட் ரொம்ப ஹை டு லோ ரொம்ப கம்மியாக இருந்தால் ஸ்டாப் லாஸும் கம்மியாக வரும். இப்போ வந்து கோ லாங் 760, நீங்கள் போட்டு பிளாங்காக கோ லாங் 760 கிட்ட வந்துருச்சு, இந்த கோடு தான் 760 கோடு கிட்ட வந்துருச்சுன்னா பை பண்ணிட்டீங்கன்னா 760 வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக டவுன். அப்படி பண்ணாமல் 760 வரும்போது இந்த 15 செகண்டில் க்ளோஸ் ஆக விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கேண்டில், இப்போ இந்த பச்சை கேண்டிலோட ஹை கூட எவ்வளோ பேருக்கு 808, நல்லா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 808, ஆனால் முடிஞ்சது 734 மேலே போச்சு, ஆனால் க்ளோஸ் ஆகலை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த இடம் 759க்கு கீழே ஒரு தடவை வந்துட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆனால், அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா கிளியராக புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். கொஞ்சம் இதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் இந்த கேமரா கால்குலேட்டர் வச்சு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் பண்ண சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு சைஸ் இப்படி போட்டுக்கலாம். இதுதான் 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் 2 பாயிண்ட்டு. மார்க்கெட் இங்கே நடக்குது, கேமரா கால்குலேட்டர் படி இங்கே கோ லாங்குன்னு கொடுத்துருக்காங்க. கோ லாங், லாங்கு இங்கே, கோ ஷார்ட், ஓகே கோ ஷார்ட். இங்கே இருக்க மார்க்கெட்டு இதை உடச்சிருச்சு. இதுதான் இப்போ நம்ம பார்த்த 17,760 உடச்சி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே உடச்சி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம வந்தாலே பை கிடையாது, இங்கே உடச்சி க்ளோஸ் ஆனோட்டியே இப்படி ஒரு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் 2 கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கு மேலே ஒரு பச்சை கேண்டில் க்ளோஸ் ஆகும், அப்போ நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸும் அந்த சொல்லியிருக்காங்களே ஷார்ட் பிலோன்றது. இப்போ இங்கே பை வந்து 760, ஸ்டாப் லாஸ் 364, சரிங்களா. இந்த பை 760 அப்படிங்கிறது மார்க்கெட் மேலேருந்து நேராக கீழே இறங்கிட்டு வரும்போது வாங்கக்கூடாது. ஏன்னா 760 கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் மேலே போய் இந்த 760க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் பை பண்ணணும். இங்கே க்ளோஸ் ஆகலை, அப்போ நம்ம பை பண்ண மாட்டோம், அது பாட்டு கீழே போயிடுச்சு. இன்றைக்கி சான்ஸ் இல்லைன்னு வச்சுக்க வேண்டியதான், என்னென்னைக்கு சான்ஸ் கிடைக்குதோ அன்னைக்கு மட்டும் பண்ணலாம். இப்படி கீழே இறங்கி வந்தோட்டி 760 பை பண்ணாதீங்க, 760 கிட்ட வந்தாலும் பை பண்ணாதீங்க. 15 செகண்டில் க்ளோஸ் ஆகட்டும், க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 கேண்டில் தாண்டி அடுத்த கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனால் அங்கே நீங்கள் பை பண்ணலாம். இந்த கேமரிலா அப்படின்றது இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம இதை வந்து குரூட் ஆயிலுக்கு இப்போ செக் பண்ணலாம். குரூட் ஆயிலுக்கு மார்ச் 26 ஹை வந்து 1928. இப்போ கேமராவில் 1928 போட்டேன், லோ 1776. இந்த பாருங்கள், 1776 க்ளோஸ், 1793 க்ளோஸ், 1793 போட்டு கேல்க் ஃபைண்ட் வேல்யூ கொடுத்துட்டேன். இந்த ரிசல்ட் வந்திருக்கு, 1835 கிட்ட ஷார்ட்டு, இதான் 35, 1750 கிட்ட லாங்கு,
இங்கே லாங்கு. இது 15 நிமிஷம் கேண்டில் தானே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஷார்ட்டுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஷார்ட்டுக்கு சான்ஸு கொடுக்கல. அப்போ லாங்குக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா லாங்குக்கு இங்கே வந்து 51ட்ட வந்தால் வாங்கக்கூடாது. 51க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த பெரிய ரெட்டு. இனிமேல் இந்த 51க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம பை பண்ணலாம். இப்படி க்ளோஸ் ஆனால் பை பண்ணலாம், ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. அப்போ இன்றைக்கும் சான்ஸு இந்த க்ரூட் ஆயிலில் இல்லை. இதுபடி நடந்திருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த லாங் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது லாங் பிளாங்காக எடுக்கக்கூடாது. 1751 இருக்கு இல்லையா, லாங் பிளாங்காக எடுக்கக்கூடாது. 15 நிமிஷம் கேண்டிலில் கீழே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆனால் நீங்கள் லாங் எடுக்கலாம். டார்கெட் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதுதான் இந்த L1 இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 1780 இருக்கும். இந்த 51 பை பண்ணிங்கன்னா டார்கெட் 1780 இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி நடக்கும்போது இங்கே நடக்கிறதுல இந்த கேண்டில், இந்த கேண்டில் வந்து இவ்வளோ பெருசாக க்ளோஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து 780 தான் சொல்கிறீங்க டார்கெட்டு, 50 வாங்கி 80னா 30 பாயிண்ட் தான். ஆனால் இந்த இங்கே கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு மேலே போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுல்ல, அந்த க்ரீன் கேண்டிலே 1765 க்ளோஸ் ஆகிடுச்சு, எனக்கு அதுக்கப்புறம் 5 பாயிண்ட் தானே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. இந்த டெக்னிக்கில் இதுதான், ஒருவேளை இந்த இது க்ளோஸ் ஆனாட்டி நீங்கள் இந்த 5 பாயிண்ட் கன்ஃபார்மாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழே இறங்கி வந்தாலும் இந்த 5 பாயிண்ட் போக சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா, 1700 நேத்தோட ஹை லோ க்ளோஸை போடும்போது, இது குரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, கோல்டு சில்வராக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த மார்ச் 26 டேட்டா போட்டோம்னா 1835 மேலே ஷார்ட்டுன்னு சொல்லுது. நமக்கு ஷார்ட்னா எப்போ ஷார்ட் அடிக்கணும்னா, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனால் தான் நீங்கள் இங்கே தான் ஷார்ட் அடிக்கணும். 834 தொட்டோடி ஷார்ட் அடிக்கக்கூடாது. அப்போ 750 அதே மாதிரி வருது. 750 உங்களுக்கு ஒரு பை வருது. இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் கேமராவில் 751 கோல் லாங்குன்னு இருக்குல்ல, அங்கே தான் நான் பேசிகிட்ருக்கேன். அப்போ 51 லாங்கு, இங்கே லாங்கு, இங்கே வந்தோட்டி பை பண்ணக்கூடாது. இங்கே வந்து ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு 51 கீழே, மறுபடியும் ஒரு கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆனால் அங்கே பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்ச டார்கெட் இந்த 780 இருக்குல்ல, அந்த 780 போகும். அப்படி 780 போகும்போது இதுதான் 780 அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த ரெட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் பை பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு, 60னு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, நடந்து 60னு க்ளோஸ் ஆனோட்டி உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும்னா, இந்த 20 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஒருவேளை இது க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா, 50 திரும்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு 30 பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த 51 கீழே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆனால் இந்த 80 குறைஞ்சபட்சம் போகும். அது 10 பாயிண்டாக கூட இருக்கலாம், இல்லை 20 பாயிண்டாக கூட இருக்கலாம், 25 இருக்கலாம். அது வந்து மார்க்கெட்டு எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த இது முடிவாகும். அதனால் இந்த கேமரில அப்படின்றத வச்சு நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு தேவைப்படுற டேட்டா வந்து ஹை லோ க்ளோஸ், நேத்தோட ஹை நேத்தோட லோ க்ளோஸ். இதை போட்டிங்கன்னா கோ ஷார்ட் கோ லாங் அப்படின்றது கிடைக்கும். எல்லா நேரத்துலேயும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா, மேக்ஸிமம் சான்சஸ் ஒர்க் அவுட் ஆகும். சில நேரங்களில் வந்து ட்ரெண்டு வந்து அகென்ஸ்டாக இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இப்போ MCX-னா ஒரு க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் NSE-யில் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க, இது ரெண்டுலேயும் இது மாதிரி வருதா அப்படின்றத நீங்கள் உட்காந்து செக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். லைவில் கூட செக் பண்ணுங்கள், ஒரு ஒரு மாதம் டேட்டா எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை தாண்டி கட்டாயிருக்கா, மேலே போயிருக்கா, கீழே வந்திருக்கா, இதை பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேற்று வந்து மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு, முந்தானத்தோட டேட்டா இருக்கு இல்லையா, முந்தானத்தோட டேட்டாவை நீங்கள் போடுங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஹை வந்து அன்னைக்கு அன்னைக்கு போன ஹை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1658. இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த கிராஃபில் இந்த 1858 காமிக்கலை. அன்னைக்கு போன ஹை வந்து இவ்வளோதான் போயிருக்கு. ஆனால் நம்ம போடும்போது என்ன பண்ணோம்னா, அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சில் ஹை லோ க்ளோஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுதான் நம்ம போட்டானோம். இந்த கிராஃபில் ட்ரேட் ஆனது சில நேரம் ட்ரேட் ஆகாமல் கூட இருக்கும், அதை போடக்கூடாது.
அந்த எக்ஸ்சேஞ்ச் இப்போ எம்சிஎக்ஸ்னால் எம்சிஎக்ஸில் போய் இந்த டேட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்எஸ்சினா என்எஸ்சியில் போய் டேட்டா எடுத்தீங்கன்னா தெரியும், அந்த க்ளோஸ் அந்த ஹை அந்த லோ அதுதான் போடணும். இப்போ இந்த இதோட க்ளோ இதோட ஹை வந்து என்னவாக இருக்கும், 1658. அப்போ நீங்கள் இதில் வந்து 1658 போடுங்க, 1658. அடுத்த லோ எவ்வளோ, 1583. 1583 அடுத்து க்ளோஸ் எவ்வளோ போடலாம், கிராஃபில் இருக்க க்ளோஸ் போட்டுக்கோங்க, கிராஃபில் இருக்க க்ளோஸ் போட்டாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இதில் இருக்க க்ளோஸ் போட்டாலும் ஓகே தான். ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஓப்பன் ஹைலோ போடுறாங்க, ஒரு சிலர் வந்து கிராஃபில் இருக்க ஹைலோவும் போடுறாங்க, ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் ஓப்பன் ஹைலோ பார்த்து போடுறமா இருந்தாலும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த கிராஃபில் இருக்க ஓப்பன் ஹைலோ போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த ஹை இந்த லோ இந்த க்ளோஸை போடுறேன், 1620 போடுறேன், 1620 போடுறேன், ஃபைண்ட் வேல்யூ கொடுக்குறேன், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கோ ஷார்ட் 640, 640லாம் இல்லை மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு, 1697. நேற்றுலாம் வந்து வராது, கேமரில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது எல்லா நேரத்திலும் இதுக்குள்ளே வருமானா அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் வரும், அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஒரே டெக்னிக் எல்லா நாளும் வேலை பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்முலா டெக்னிக்காக இருந்துச்சுன்னா எல்லா நாளும் வேலை பார்க்கும், அப்படி இல்லைன்னா சில டெக்னிக் வந்து சில நேரங்களில் தான் வேலை பார்க்கும். இந்த கேமரில் கால்குலேட்டர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த அன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது, ட்ரேடிங் கிடைக்காது, அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து கோல்டு சில்வர் எல்லாத்துலேயுமே வந்து வரும், பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயும் வரும். இந்த கேமரா கால்குலேட்டருங்கிறது கூகுள்லேயே இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்து செக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்னொரு இது விஷயம் என்னென்னா, இந்த லாங்குன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லாங் பிரேக் அவுட் ஓப்பனிங்கே இந்த லாங் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இங்கே கோ ஷார்ட் நடுவில் ஓப்பன் ஆகி இங்கே போனால் தானே என்ன சொல்கிறேன், கிராஃப் ஓப்பன் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்படி ஒரு கோடு, இது வந்து கோ ஷார்ட், இது கோ லாங், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆனால் இப்படி கட் ஆனால் இப்படி போனால் பை, இல்லை இங்கே ஏறிச்சுன்னா இப்படி வந்தால் செல், இது நார்மல். ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு கோ ஷார்ட் கோ லாங் இருக்குல்ல, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகாமல் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே பிரேக் ஆனாலே செல் பண்ணிக்கலாம், இங்கே நடந்துகிட்ருக்கும்போது இங்கே பிரேக் ஆகும்போதே பை பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியுதா? இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது, இது கோ ஷார்ட் இது கோ லாங், இங்கே நடக்குது, இப்படி போனால் மேலே போயிட்டு கீழே வந்தால் செல், இல்லைன்னா இப்படி வந்து கீழே வந்துட்டு மேலே போனால் பை, இது நார்மல் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது. இப்போ நான் அடுத்தது சொல்கிறது என்னென்னா, இது கோ ஷார்ட் இது கோ லாங், மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே ஓப்பன் ஆனால் இங்கே நான் வந்து இப்படி கீழே க்ளோஸ் ஆனாலே செல், கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த ரெண்டு இதுக்கு கீழே கீழே ஓப்பன் ஆகும்போது இங்கே போய் மேலே க்ளோஸ் ஆனாலே பை பண்ணிக்கங்க, அந்த டார்கெட் நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த டார்கெட் எல்லோங்கிறது வந்துடும். அதாவது என்னென்னா இதில் என்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேங்க் நிஃப்டிலே சொல்லிடுவோமே, பேங்க் நிஃப்டிலேயே சொல்லிடலாம், ஓப்பன் ஆகும் பொழுது என்ன நடந்துருச்சுன்னா, ஓப்பன் ஆகும் பொழுது இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில், மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது, ஃபஸ்ட்டு நான் சொன்னது இங்கே நான் ஓப்பன் ஆக நோட்டி மேலே போயிட்டு கீழே வந்தால் செல், இல்லைன்னா இது கீழே வந்துட்டு இந்த இதுக்கு மேலே போனால் பைன்னு நான் சொன்னேன், இது நார்மல். இப்போ நான் என்ன சொல்கிறேன், மார்க்கெட்டு ஓப்பனிங்கே இங்கே தான், இதுதான் ஓப்பன் கேண்டில், ஓப்பன் கேண்டிலே இதுதான் ஓப்பனிங்கே, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் இங்கிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகணும், அதுக்கும் கண்டிப்பாக மேலே போய் க்ளோஸ் ஆகணும், இங்கே ஓப்பன் பண்ணால் கீழே வந்துட்டு மேலே போகணும், ஆனால் கீழே ஓப்பன் பண்ணிட்டால் மேலே மட்டும் போய் இந்த பச்சை இப்படி போய் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நல்ல பை,
அதுபோல் மார்க்கெட் இங்கே நான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து வந்து இப்படி கீழே வந்து ரெட்டாக முடிஞ்சிட்டா இது செல். இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் கேமரா கால்குலேட்டரில் பேசிக்காக, இதுதான் நம்ம பார்க்குறோம். இதை வச்சு நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்கள். இதை பற்றின தகவல் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 9787277377. நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.